தமிழின படுகொலை, மின்வெட்டு, ஊழல் உள்ளிட்ட தமிழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணியே காரணம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து கொளத்தூர் ரெட்டேரி பகுதியில் பரப்புரை செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கடந்த 20 நாட்களாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்ததாக கூறினார். வடசென்னை வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை வெற்றி பெற செய்ய கூட்டணி கட்சி தொண்டர்கள் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சியினரை தோற்கடிக்க வேண்டியதுதான் நமது வியூகமாக இருக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய ஆரவாரமும் மிகப்பெரிய உற்சாக வரவேற்பையும் பார்க்கும் பொழுது நாளை நமதே, 40 நமதே என்று உறுதியாக வென்றெடுத்து 18 இடைத்தேர்தல்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு முழு ஒத்துழைப்பை தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் கூட்டணி கட்சிகளும் கொடுத்து இந்த ஆட்சி தொடர உறுதியாக அவர்களுக்கு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அழகாபுரம் மோகன்ராஜ் அவர்கள் வெற்றி பெறுவது இங்கு இருக்கின்ற என் அன்பு சகோதரர்களான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு. அண்ணனுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி, அண்ணனுடைய வெற்றி என் அன்பு சகோதரர்களுடைய வெற்றி. எனவே எதிரணியை நாம் வீழ்த்துவதுதான் இங்க வியூகமாக இருக்க வேண்டுமே ஒழிய நமக்குள்ள எந்த விதமான காழ்ப்புணர்வோ ஈகோவோ இல்லாம இன்னும் 3 நாள் தனியா எடுத்து வச்சு புரட்சி தலைவி அம்மாவையும் புரட்சி கலைஞர் கேப்டனையும் ஐயாவையும் மனசுல வைத்து கூட்டணி வெற்றி பெறும் பொழுது அனைத்து கட்சியும் இங்கு வெற்றி பெற்றதாக ஒரு வரலாறாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள். மோடி மீண்டும் பிரதமராவது உறுதி என குறிப்பிட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அனைத்து தொகுதிகளிலும் நமது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் அவர்கள் டெல்லி வரை சென்று உரிமைகளை கேட்டு தொகுதிகளை முன்னேற்ற பாடுபடுவார்கள் என கூறினார். தமிழின படுகொலை, மின்வெட்டு, ஊழல் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி காரணம் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். நமது பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை பாரத பிரதமராக போவது உறுதி. அந்த வகையில் நமது வெற்றி எம்பிக்கள் டெல்லி செல்லும் பொழுது உரிமைகளை கேட்டு தொகுதிக்கு கொண்டு வந்து தொகுதியை எல்லா விதத்திலும் முன்னேற்ற முடியும் என்பதை சிந்திச்சு வாக்களிங்க. இன்னைக்கு எதிரணியில் இருக்கிற திமுக நீங்க ஓட்டு போட்டா அவங்களுடைய பாரத பிரதமர் யாருன்னு கூட அவங்களால இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியல. தமிழ் இன படுகொலைக்கு காரணமாக இருந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி. மின்வெட்டு பிரச்சனை, ஊழல் என்று எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் இன்னைக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அவர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்தி உங்கள் வாக்குகளை வீணடிச்சிடாதீங்க. நிச்சயமாக நமது கூட்டணிக்கு நீங்கள் வாய்ப்பு தரும் பொழுது இந்த தொகுதிக்கு வேண்டிய வாய்ப்புகளை நிச்சயம் நமது வெற்றி வேட்பாளர் அதை வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம உறுதியாக இந்த தொகுதி மக்களுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் எடுத்து உங்களுக்கு செய்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். கொடங்கையூர் குப்பை கிடங்கல மக்காத திடக்கழிவு மேலாண்மை அமைச்சு மின்சாரம் தயாரிக்கப்படும். குடிநீர்ல கழிவு நீர் கலப்பதை தடுத்து உங்களுக்கு சுகாதாரமான குடி தண்ணீர் கிடைக்க செய்வோம். வடசென்னை பாராளுமன்ற தொகுதி நீண்ட நாள் கிடப்பில் இருக்கும் பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த தொகுதிக்காக உழைப்போம். அது மட்டும் இல்லாம மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற வடசென்னைல மீனவர்கள் பிரச்சனையை நாங்கள் அகற்றுவோம். அது மட்டும் இல்ல பிரதமர் மோடி வந்தப்போ நானும் அந்த கூட்டத்தில் பங்கேற்ற மீனவர்களுக்கு என்று தனி வாரியமும் அமைக்கப்படும்.
தனி வாரியம் மத்திய அமைச்சரகத்திலேயே உருவாக்கி மீனவர்கள் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்காரு நரேந்திர மோடி. அந்த வகையில் நமது எம்பிக்கள் செல்லும் பொழுது மீனவர்களுக்கு உரிய பாதுகாப்பை நிச்சயம் ஏற்படுத்துவோம். வட சென்னை பாராளுமன்றத்தில் வேலை வாய்ப்புக்கு 20% வாய்ப்பு கொடுப்போம் என்று அனைத்து வாக்குறுதிகளும் உங்களுக்காக செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம்.